தெருவிலே ஒருவன் சென்று கொண்டிருக்கிறான். நல்லதொரு இனிமையான சங்கீதம் கேட்கப்படுகிறது. இனிமையான சங்கீதத்தை செவிமடுத்தவுடனே இவன் ஒரு சற்று நிற்கின்றான். என்னவோ சங்கீதம் கேட்கப்படுகிறதே, இது எங்கிருந்து வருகிறது என்று வினவுகிறான். இந்த மாதிரி இலக்கண தமிழில் பேசட்டுமா இல்ல சாதாரண தமிழில் பேசட்டுமா? எதுல பேசட்டும்? இப்ப பேசுற தமிழ் அதான் சரி. வீட்டு தமிழ் நாட்டு தமிழ் விட ஒசத்தி அப்படித்தானே? சரி, தெருவில் போயிட்டு இருக்கான். சரியா, பாட்டு சத்தம் கேட்டு, என்னமோ பாட்டு சத்தம் கேட்கறதே கொஞ்சம் நின்னா அப்படி. இது எங்க மட்ராஸ் தமிழ். ஐயா யாரு பாடுறாங்க என்ன கேட்டான். அதுவா ரேடியோ பாடுதுங்க? இவன் பதில், ரேடியோ பாடுங்களா? ஏன் பாடாத, போய் பாரு. உண்மையிலே ஆராய்ச்சி செய்வோமானால் ரேடியோ பாடுமா? ரேடியோ பாடாது. அந்த வானொலி ஆராய்ச்சி ஊர்தியின் மூலமாக அந்த பாட்டானது கேட்கப்படுகிறது, ஒலி பரப்பப்படுகிறது. யாரோ ஒருவர் பாடுகிறார் வானிலை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து, ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து பாடுறார் ஒருத்தர். சரச சாமதன பேத தண்ட சதுர, சரச சாமதன பேத தண்ட சதுர, சரச சாமதன பேத தண்ட சதுர, சரச சாமதன பேத தண்ட சதுர என்று பாடுகிறார். இந்த பாட்டு இந்த ரேடியோ பெட்டி மூலமாக கேட்கப்படுகிறது. இந்த ரேடியோ கேட்டுட்டே இருக்கிற போது இடையிடையில இந்த சத்தம் எல்லாம் வருது. இது பாட்டு பாடுறவர் பாடுறாரா? இதுதான் கேள்வி. நல்லா பாடுகின்ற ரேடியோ கேட்டு இப்படி எல்லாம் சத்தம் வருது. இந்த பாட்டு பாடுறவர் இப்படி சத்தம் எல்லாம் கொடுக்கிறாரா? இல்லை, பெட்டி சரியான பெட்டி இல்லை, சாதாரண பெட்டி. அந்த பெட்டியில் ஏதோ தகராறு, மிஸ்டேக் பெட்டியில் இருக்கு. இந்த பெட்டியினுடைய குற்றம் காரணமாக வேண்டத்தகாத சப்தங்கள் எல்லாம் வெளிப்படுகின்றன. பாட்டு பாடுறவர் அதெல்லாம் செய்யறதே கிடையாது. அதுபோல இங்க ஹரிதாஸ் கிரி சுவாமி ரேடியோ பெட்டி. என் குருமூர்த்தி தபோபலத்திலிருந்து பாடுகிறார், பேசுகிறார், அது இந்த பெட்டியின் மூலமாக உங்களுக்கு ஒலிபரப்பப்படுகிறது. நல்ல செவிக்கு இனிமையான சங்கீதமோ உள்ளம் ஏற்கும்படியான கருத்துகளோ இங்கிருந்து வெளிவந்தால் அது என் குருநாதர் அங்கிருந்து பறைசாற்றுகிறார் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். செவிக்கு இனிமையற்றதாகவும் உள்ளத்தில் ஏற்க முடியாதவும் ஏதாவது விஷயங்கள் வருமானால் அது இந்த பெட்டியின் குற்றம் என்று எடுத்துக்கொண்டு துவங்குவோம். மனிதனாக பிறந்தவன் பிறந்திருக்கோன்னு நினைக்கிறானா தவிர எப்படி பிறந்தேன், ஏன் பிறந்தேன்னு இவனால் நினைக்கிறானா? அப்படி ஒருவேளை நினைச்சுட்டா என்ன ஆகும்னா இந்த மாதிரி துண்டை கட்டிந்து வெளியில வந்துருவான். பிறப்பதற்கு முன் எப்படி இருந்தேன், பிறந்த இப்பொழுது நான் யார், இச்சரீரத்தை விட்டு விடுங்கால் என்ன ஆவேன் என்ற க்வெஸ்சன் மார்க் எவனுக்கு வர்றதோ அவன் துறவரம் பூண்டு அவ்வழியை தேடுவான். காஷாயம் கட்டின உடனே அவன் எல்லாம் தெரிஞ்சுகின்றான்னு அர்த்தம் இல்லை. அது பாஸ்போர்ட். பாஸ்போர்ட் கையில வந்த உடனே அமெரிக்கா போன மாதிரி ஆயிடுமா? அமெரிக்காக்காரன் விசா கொடுக்க வேண்டாமா? அந்த விசா தான் இவனுடைய முயற்சி. விசாவும் கிடைச்சாச்சு, பாஸ்போர்ட்டும் இருக்கு, போயிட முடியுமா? டிக்கெட் வேண்டாம். அவன் என்ன மாமனாரா பிளேன்காரன், உடனே ஏத்துறதுக்கு. அதுதான் குருவரம். பன்னரும் வேதங்கள் படித்து உணர்ந்தாலும் குருவருள் இல்லையே திருவருள் இல்லை. பன்னரு வேதங்கள் படித்து உணர்ந்தாலும் குருவருள் இல்லையே
ஆயிர திருவருள் இல்லை ஆயகலைகள் 64 கற்றுணர்ந்த மேதாவியாக இவன் விளங்கினாலும் குரு கிருப்பை குருவருள் இல்லைன்னா முடியாது. ஐயா ஒரு குழந்தை பிறக்கிறது, இந்த குழந்தைக்கு இவன் அப்பா யாருன்னு தெரியுமா? இதுக்கு பாரத தேசத்தினுடைய பண்பு, இந்து மத கலாச்சாரத்தை பின்பற்றுகின்ற குழந்தைகளுக்கு அப்பனையும் தெரியும் அம்மாவையும் தெரியும். மேலை நாடுகளுக்கு செல்லுவோமானால் ரொம்ப குழந்தைகளுக்கு அம்மாவை தான் தெரியும், அப்பனை தெரியாது. ஏன்னா மானிங் வந்துட்டு போயிடும், அப்பன் வேற ஒருத்தன் தெரியாது. அப்பனை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த குழந்தைக்கு வேறு எப்படி முடியும்? இந்த பிறந்த குழந்தைக்கு அப்பனை தெரிய முடியாது. மைக்கற மைக்கறங்க இந்த ஃபேனை சுத்த விட்டா தேவையில்லை. இங்க உள்ள கொஞ்சம் சமமா இருக்கா போருக்கு என்ன அவா சமப்பட்டா எனக்கு சமமா இருக்கு. ஆ நம்ம தான் விளக்கிட்டு இருக்கோமே. ஓ அதுவா, சரி கொஞ்சம் பின்னால் எடுத்து வச்சிருவோமா. தேவா என்ன சொன்ன? நீங்களும் கதை கேட்கலாம் பார்த்தேன். பிறந்த குழந்தைக்கு அவங்க அப்பாவை தெரியாது. அந்த அம்மா சொல்லுவேன், உடனே வருமா வாயில டாடின்னு பணம் வச்சுட்டு இருப்பான். அப்பா இந்த பாரு, அப்பா பாரு, அப்பா பாரு, அப்பாவை கூப்பிட்டு அப்பா. இந்த பிறந்த குழந்தைக்கு இவங்க அப்பா யாருன்னு தெரியவே தெரியாது. அம்மா சொல்லி கொடுக்கின்றாள், அவள் அங்கு முதல் குருவாக விளங்குகிறாள். தெரியாத ஒரு சத்தியத்தை உண்மையான ஒன்று தெரியாமல் இருக்கும் பொழுது யார் மூலமாக அது தெரிவிக்கப்படுகிறதோ அவருக்கு பெயர் குருமூர்த்தி. முதற் குருவாக தாய் விளங்குகிறாள். அதுபோல் உலகத்தின் கண் தாயினும் சாலப்பறிந்தவன் குரு. ஆண்டவனை எவனாவது பார்த்திருக்கான? அப்படி பார்த்தவர்கள் சொல்லுவதாக எங்காவது சரித்திரம் இருக்கிறதா? கண்டர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். பார்த்தவர்கள் கூற மாட்டார்கள், கூறுகின்றவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள். அதுதான் ரகசியம். இங்கதான் வெகு பேருக்கு ரொம்ப பேருக்கு சந்தேகம். சாமி பார்த்தவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க, சொல்றவங்களோ பார்த்திருக்க மாட்டாங்கன்னா. அப்ப சொல் பார்த்தவங்க சொல்ல மாட்டேன்னா, அப்படி பார்த்தவங்க சொல்லிட்டா அவங்க பார்க்கலன்னா கருத்து வந்துடும். அதனால ஒருவேளை சொல்லலையான்னு கேட்கிறாங்க. இங்கதான் பெரிய ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம் ஐயா? இந்த ஹால் ஒரே இருட்ட இருட்டு ஒரே இருட்டு கற்பனை. கதைகளில் வரும் பெயர்களும் சம்பவங்களும் கற்பனையே. ஒரே இருட்டா இருக்கு. என்ன சார் ஒரே இருட்டா இருக்கு? கொஞ்சம் இல்லையா விளக்கு கொண்டு வரேன். விளக்கு இருந்தா வெளிச்சம் வந்துடும் எல்லாருக்கும் தெரியும். விளக்கு வந்து அவர் போனார், ஒரு குத்துவிளக்கு கொண்டார். சார் விளக்கு, விளக்கு இருந்தா வெளிச்சம் வந்துடுமா? வரா, விளக்கு வேணும். ஆனால் விளக்கு வந்தால் வெளிச்சம் கிடைத்து விடாது. பின்ன என்ன வேணும்? இன்னும் கூட திரி வேணும். விளக்கும் வந்தாச்சு, இப்ப திரியும் கிடைச்சாச்சு, வெளிச்சம் வருமா? வராது. என்ன வேணும்? எண்ணெய் ஊத்துறா தானே. விளக்கு இருக்கு, திரி இருக்கு, எண்ணெய் இருக்கு. விளக்கு வேணும், திரி வேணும், அப்புறம் என்ன? எண்ணெய் வேணும் தெரியுமா? பத்த வேணும், அதுக்கப்புறம் அது எரிய வேணும், அப்புறம் தான் வெளிச்சம் கிடைக்கும். இதுதான் கருத்து, விளக்கேற்றும் கருத்தே இதுதான். விளக்கு வேணும், திரி வேணும், எண்ணெய் வேணும், பத்த வேணும், எரிய வேணும். இந்த அஞ்சு ஐட்டம் நடந்தாதான் வெளிச்சம் கிடைக்கும். இதுதான் ரகசியம். முதல்ல நாம் யார் என்று முதல்ல விளக்க வேணும்.
இந்த விளக்கம் நாம் தேடாத காரணத்தினால்தான் மாயையில சுற்றுண்டு இக்னரன்ஸ். We are occupied by the complete ignorance, nothing but else. அந்த அறியாமை மாயையில சிக்குண்டு தவிக்கிறோம். முதல்ல விளக்க வேணும், நான் யார், ஏன் பிறந்தேன், பிறக்குவதற்கு முன் எப்படி இருந்தேன், இறந்த பின் எங்கு செல்வேன் என்று முதல்ல விளக்க வேணும். விளக்கம் தெரியினா கிடைச்சுடாது. அந்த விளக்கத்திற்கு வேண்டிய கருத்துக்கள் தெரிய வேணுமானால் பல சேத்திரங்கள் அலைய வேணும், தெரிய வேணும், அடுத்தது தெரிய வேணும், விளக்க வேணும், தெரிய வேணும் இல்லையா. திரிஞ்சு 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 அதனால் கிடைத்த அனுபவத்தை ஓரிடத்துல அமர்ந்து எண்ண வேணும். எண்ணினா போயிடுமா, இறைவன் திருவடிகளை பற்ற வேணும், அதுக்கப்புறம் இந்த சம்சாரமான வாழ்க்கையை எரிய வேணும், ஞான வெளிச்சம் கிடைக்கும். இதுக்குதான் விளக்கு ஏற்றமே தவிர, சாதாரண இந்த இருட்டு போக அந்த விளக்கு ஏற்றுவோமானால் அஞ்ஞானமாகிய இருட்டு விளக்கு அந்த ஞான விளக்கை ஏற்ற வேண்டும். அந்த ஞானமே ஆனந்த உருக்கொண்டு ஞானானந்தமாக வந்து விளக்கிலே வெற்றி பல விளக்குகளை ஏற்றி வைத்திருக்கிறது. மலேசியாவில் ஏற்கனவே ஏற்றி வைத்திருக்கிறது, புதிதாக வந்து ஏற்ற வேண்டிய பிரமேயம் அவசியம் இல்லை. அப்பேற்பட்ட ஞான வெளிச்சத்தை பூரணமாக அனுபவித்தவர்கள் சொல்ல மாட்டார்கள் என்று கருத்துக் கொள்ளக்கூடாது, அவர்களால் சொல்ல இயலாது. எப்படி, நல்ல சூப், டொமேட்டோ சூப், தஞ்சாவூர் சூப் உடனே யாராரோ எங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. நான் சொல்றது டொமேட்டோ, வெஜிடேரியன். The strongest animal in the world is an elephant, which is completely purely vegetarian. அது ரொம்ப பேருக்கு புலப்படுவது கிடையாது. பல இடங்களில் பார்த்திருக்கேன், சைவம் 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 என்று வாயில பேசுறாங்களே தவிர வயிற்றுல காணும். மெல்ல மெல்ல பிராக்டிஸ் பண்ணுவோம், முடிஞ்சா வச்சுக்குவோம். என்ன கண்ணா, என்ன பண்ண போற, போறோம் விட்டு விட, ஒன்னு எரிஞ்சா போறோம் விட்டு. நல்ல அனுபவித்து ஆண்டவனை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் நான் வேற நாதிருக்க நீ வேற நாதிருக்க என்று அருணகிரியம் பதியிலே அருணகிரியம் பெருமான் பாடினான் அல்லவா, நான் வேறு நீ வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றாக வேண்டும். அந்த ஒன்றான நிலையிலே இருப்பவர்கள் எப்படி ஐயா கூற முடியும்? உதாரணம் டொமேட்டோ சூப். இதுக்கு டிக்ஷனரியில எங்கேயாவது அர்த்தம் காண முடியுமா? அந்த அனுபவத்தை அவனால சொல்ல முடியல, வேற வார்த்தை கிடைக்கல, அவ்வளவுதான். இதுக்கு எந்த அகராதியில போய் அர்த்தம் காண முடியும்? ஒருவர் சங்கீதம் பாடிக்கொண்டிருக்கார், அசாத்தியமா பாடுறார். இவனோ ரசிகன், மகா ஞானி, சங்கீதத்தை நன்றாக கரைபுரண்டு கற்றவன். இவன் எதிர்பார்த்ததுக்கு மேலே அவர் பாடுறார், ஆஹா, இதுக்கு எந்த அகராதியில அர்த்தம் கிடைக்கும்? ஒன்னு லட்சம் ரூபாய் லாட்ரி ஷீட்ல ஒன்னு, இதுக்கு எங்க போறது அர்த்தத்துக்கு? உலக வாழ்க்கையில இந்த அற்ப சந்தோஷத்திற்கு கூறப்படும் வார்த்தைகளுக்கே அகராதிகளில் இடம் காணவில்லை என்றால் அந்த ஆண்டவனை பார்த்தவர்கள் கூறினாலும் உனக்குத்தான் புரியுமா? சரபோஜி என்று ஒரு பெரிய மகாராஜா தஞ்சை மாவட்டத்தில், இவன் நல்லது ஒரு சமயக்காரனை தேடினான் அரண்மனையிலே, அரண்மனை சமையற்காரன் பெரிய தண்டோர போட்டார்கள். அரண்மனையிலே பெரும் சமையற்காரர் தேவை, யாரு சிறந்த சமையற்காரனோ அவனுக்கு 1000 பொன் மாதம் கொடுக்கப்படும், 50 வேலி நிலமும் தானமாக கொடுக்கப்படும். அந்த காலத்தில் இப்பதான் தானத்தை பிடுங்கிறானுங்களே. ஒரு 1000 பேர் அப்ளிகேஷன் போட்டான். மகாராஜா வெகு கட்டிக்காரன், எப்படியாவது நல்லதொரு சமைக்காரனை தேர்ந்தெடுக்க வேண்டும். சாப்பிட தெரிஞ்சவனுக்கு சமைக்கவும் தெரியும், ஆனா சமைக்க தெரிஞ்சவனுக்கு சாப்பிட தெரியணும்னு அவசியம் இல்லை. நல்ல சமையக்காரனா இருப்பான், இந்த பையன் டயாபெட்டிஸா இருக்கும், வெறும் கோதுமை கஞ்சா குடிச்சிட்டு போயிடுவான், ஊருக்கெல்லாம் சமைச்சு போடுவான். சாப்பிட தெரிந்தவனுக்கு ருச்சி பார்த்து சாப்பிட தெரியும், இது உப்பு கொஞ்சம் குறைச்சல, கொஞ்சம் புளி ஏத்தனா இருக்கு என்ன சொல்ற தெரிந்தவனுக்கு எவ்வளவு புளி போட வேண்டும், எவ்வளவு உப்பு போட வேண்டும் தெரியும். ஆனா சமைக்க தெரிந்தவனுக்கு சாப்பிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இந்த மகாராஜா நன்றாக ருசித்து சாப்பிடக்கூடியவன், அது மட்டுமா, சமைக்கவும் தெரிந்தவன். மகாராஜாவே சமையல் செய்தார் என்று 1000 சமையக்காரர்களையும் அமைத்து
இலைய போட்டு பரமாறுற. பண்டைய காலம் தொட்டே பாரத தேசத்தின் கண் தோன்றி இருக்கும் ஒரு பழக்கம், மரியாதையாக ஒருவருக்கு கௌரவப்படுத்த வேண்டும் என்ன வாழையில சோறு போடணும், அதுவும் தலைவாழையில. இங்க உண்டா சாப்பிடையலா இலையில என்னைக்காவதா நுனியல, அதான் நுனியல், அது தலையில தலைவாழ நுனியில சாப்பிடுவாங்க, தலைவாழலை என்றும் கூறுவார்கள், அதான் மரியாதை. இந்த இலை போட்டு பரமாறுற போது ஒரு பழக்கம் நம்ம நாட்டில் இருக்கு, நீங்கள்லாம் அதை இன்னும் மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல பாயசம் எடுத்த எடுப்பிலே அவனால் குழம்பு ஊத்துவான, ஊத்தினா அவன் சமைக்கவும் தெரியாதவன் சாப்பிடவும் தெரியாதவன் அர்த்தம். முதல்ல பாயசம் வலது கோடியில் விடணும், அந்த அகலமா உள்ள இடத்துல, அதுக்கு நேரு பச்சடி, ரெண்டாவது பச்சடி தான் ஊத்தணும், அதுக்கப்புறம் கறி, அதுக்கப்புறம் கூட்டு, அதுக்கப்புறம் சோறு, அப்புறம் குழம்பு, அப்புறம் சோறு போட்டு ரசம், தேவை இருந்தா மோர். எவனாவது முதல்ல மோரஞ்சாலும் அப்புறம் செஞ்சாலும் அப்புறம் குழம்பு சாதம் சாப்பிடுவானா? அப்படி சாப்பிடுவனை பார்த்து முட்டாள்னு சொல்லுவோம் நாம். உண்மையில சாப்பிட தெரிஞ்சா இப்படித்தான் சாப்பிடணும். என்னைக்காவது இது எப்படி ஏன் இந்த மாதிரி பரமாறுறாங்கன்னு என்னைக்காவது விசாரிச்சிருக்கோமா? வாழல போட்டு திங்க தெரிஞ்சிருக்கே தவிர இதை ஏன் இந்த மாதிரி பரமாறுறாங்க, இந்த மாதிரி பரமாறுவதற்கு காரணம் என்ன, இதன் கருத்து என்ன? பண்டைய காலம் தொட்டே நம்முடைய பெரியவர்கள் மகா புத்திசாலிகள், அவர்கள் நல்ல பழக்க வழக்கங்களை நம்முடைய வாழ்க்கையிலேயே புகுத்தி அறிவுறுத்தி இருக்கிறார்கள். முதல்ல மரியாதைக்கு உறிஞ்சது வாழல, அதுவும் தலைவாழல. கருத்து என்ன மகனே, பிறந்தது முதல் நீ எத்தனை நாள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தாலும் நீ வாழல, உன் தலை வாழல, ஒரு நாளைக்கு நீ குளோஸ் விடா, தின்னுபிட்டு தின்னுபிட்டு குளோஸ் என்று நமக்கு அறிவுறுத்தவே, ஒன்றாவது ஒரு நாள் நீ இறந்து போக போகிறாய், சாப்பிட்டு சாப்பிட்டு என்னப்பா கண்டாய் என்று நாம் தெரிந்து கொள்ளவே தலைவாழலையை போட்டாங்க. போனா போட்டோம், ஏன் பாயசம் அதுக்கு நேர பச்சடி, முதல்ல பாயசம் அப்புறம் பச்சடி, என்ன வாழ்க்கை? கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே, தனி கொடுத்தன பண்ணிய உடனே, ஹனிமூன் போய் வந்த உடனே, உன் இஷ்டமான பொண்ண உங்க அப்பா அம்மா போனா போறது, பண்ணிண்டாலும் வாழ்க்கை ஆரம்பிக்கிற போது இனிப்பதான் இருக்கும், அது போக போக புளிச்சு போகிறதுக்கு அங்க பச்சடி வச்சான், எடுத்த உடனே பாயசம் அடுத்தடி பச்சடி, ஆரம்பிக்கிற போது இனி மாதிரி இருக்கும், அது போக போக புளிச்சு போடு உண்டா கண்ணா என்ன பச்சடி வச்ச, அந்த போக போக புளிப்பு வந்த உடனே என்ன ஆகும், வாழ்க்கையே இவனுக்கு கரித்து போகும் கறி. ஐயோ எங்கேயாவது சாமியாருங்க வரமாட்டாங்களா, இந்தியாவில இருந்து நமக்கு நல்லது எடுத்து கொடுக்க மாட்டாங்களா, எங்கேயாவது நல்ல கூட்டம் இருக்காதான் வந்து சேருவாங்க, கூட்டு கூட்டத்துக்கு வந்த உடனே இவன் சும்மா இருக்கான, இவன் பாவம் நல்லது கேட்கணும் வருவான், எல்லாமா நல்லது கேட்க வருது, ஏ சார் இந்த சாமியார் புதுசா இருக்காரு, யாரு இவரு, எப்படி விஷயம், எப்படி நல்லா பேசுவார், நல்லா பாடுற கேள்விப்பட்டேன், எப்படி இவர் ஆரம்பம் என்ன, நடுவில் என்ன, முடிவு என்ன, இவர் எய்ம் என்ன, ஆப்ஜெக்ட் என்ன, நான் ஊர்பட்ட அசோசியேஷன் இருக்கவனையும் விட மாட்டேங்கிற இவர் வேற என்ன கொடுக்க இடையில, இதெல்லாம் சில பேர் பேசிட்டு இருப்பான், பேச பேச இந்த நல்லது கேட்க வராமாங்க ஒரு டிக்கெட்டு, அவன் அப்படியே குழம்பி போயிடுவான், அதான் குழம்பு. ஏண்டா குழம்புன்னா, அதுல தான் முருங்கைக்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் நறுக்கி போடுவான், அதுக்கு பேரு தான் பேர், தான் இருந்தால் குழம்பும், தான் என்ற ஆணவம், தான் என்ற அகங்காரம் ஒரு நடத்தம். என்ன படம் இன்ட்ரெஸ்டிங், கதாநாயகன் ஏழு பேருக்கு மத்தியில் மாட்டிட்டு இருக்கான், வாழை சொல்லிட்டு இருக்கான், கதாநாயகன் தோத்து போட போறானே இவனுக்கு கவலை, அவன் நிச்சயமா தோக்க மாட்டான், 70 லட்சம் வாங்கியாச்சு ஏற்கனவே, அவனா தோப்பான், இந்த அசட்டு பாய எவன்னா தோச்சிருக்கான், 3 ரூபாய் கொடுத்துட்டு என்ன ஆகுது பாக்கலாம்னு சொல்லி அங்க பாக்குற போது இந்த சோடா கொண்டு வரணும் தெரியாது, இந்த நேரம் பார்த்து பின்னால ஒரு குழந்தைடும் என்னமோ இவன் பத்த குழந்தை மாதிரி விரட்டுவான், அந்த நேரத்தில் பாருங்க மூட்டை பூச்சி வேற இருக்கும் இந்த சோபாவில், டிக்கெட் கொடுக்காம அது வேற வச்சு வாங்கும், எல்லாம் பண்ணிக்கிட்டே விடமாட்டான் படத்தை. இது உங்களுடைய அனுபவம், ஒரு படத்தை ஜரூரா பார்த்துக்கிட்டு இருக்கிற போது மூட்டை பிடிச்சி கிடைச்சாலும் அதன் மேல நமக்கு புத்தி போக மாட்டேங்குது, தாகம் எடுத்தாலும் சோடா மேல புத்தி இல்ல, இப்படி ஒரே கருத்தோட ஒரு அல்ப சினிமா 2.5 மணி நேரத்துல க்ளோஸ் தி எண்ட் வணக்கம்னு போட போறான், இந்த 2.5 மணி நேரத்துல உள்ள ஒரு 15 நிமிஷம் சீனுக்காக மூட்டை பூச்சி கடியை மறந்து தாகத்தை மறந்து ஃபேன் வேற நின்று போச்சு அதையும் மறந்து
அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை மறந்து எல்லாத்தையும் மறந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நீ தவிக்கிறியே, அந்த பேரானந்தத்தை கொடுக்கும் பரம்பொருளை பார்த்தவர்கள் இந்த உலகத்தின் நினைப்பு இருக்குமா? அந்த நினைப்பு உள்ளவர்கள் அல்லவோ விளம்புவார்கள். நினைப்பு இருந்தால் அங்கே ஞானம் இல்லையே. ஆகையால் கண்டார் வண்டி விண்டிலர் பார்த்தவர்களால் கூற முடியாது. ஏன் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள்? நல்ல நாதஸ்வரம் கேட்டிருப்பீங்களே. பெரும் நாதஸ்வரக்காரர்கள் மலையா வராமல், மலையா வந்தா தான் அவங்களுக்கு கீர்த்தியே வருது. அப்படிப்பட்ட நாதஸ்வரக்காரர்கள் இங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவன் பாட்டுக்கு ஜெரிக தூட்ட போட்ட போட்டு கடுக்கணியை போட்டு அப்படி நாதஸ்வரத்தை பிடிச்சி ஒரு ஆட்டு ஆட்டினா கூட்டத்தில் உள்ளவன ஆடுறான். அந்த நேரத்தில் வீட்டுல இருந்து தகவல் வரும், அப்பா உங்களை அம்மா உடனே கூட்டியா சொன்னா. அவன் ஏதோ துட்டுக்கு வாசிக்க வந்திருக்கான். அவன் இடுப்புல சொல்லிக்கிட்டு போக போறான் அடுத்த பிள்ளை இல்ல திரும்பி. இருந்தாலும் கிடைத்தற்கரியது ஒன்று கிடைத்திருக்கிற பொழுது அதை அனுபவிக்க விட மாட்டேன் என்கிறானே என் பிள்ளை என்று அந்த கோபம் வருமே தவிர பரிதாபம் வராது. சாதாரண இந்த ஒரு விஷயத்திற்கே மனிதனுடைய மனமானது பூரணமாக ஈடுபடுமானால் அந்த பேரானந்தமான பிரம்ம சாரூபிய சாட்சாத்காரம் அதன் மீது புத்தி செலுத்தி அதையே பார்த்துக் கொண்டு தானே அதுவாக நினைத்துக் கொண்டு அகம் பிரம்மாஸ்மி அயம் ஆத்மா பிரம்ம பிரஜானம் பிரம்ம என்ற தத்துவங்களை அள்ளிக் கொடுத்த ஆதிசங்கரன் வழியிலே வந்த இவர்கள் எல்லாம் அப்படி பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது உன்னை பார்த்து எப்படி எப்பா சொல்லுவார்கள்? கண்டார் விண்டிலர். அதுதான் உண்மையான மெய்ப்பொருள். இந்த உலகத்தில் எல்லாமே அழிந்து போகக்கூடியது. நீங்கள் நான் இவர்கள் அனைவருமே என்றாவது ஒரு நாள் இறந்துதான் ஆக வேண்டும். இரவாமல் இருக்க நாம் என்றாவது வழி தேடி இருக்கிறோமா? ஒரு பய பார்த்தான் கட்டியார நேர மலேசியா வந்தான். குலாலம்பூர்ல இறங்கினான். பேப்பர்ல டெலிவிஷன்ல ரேடியோவில் பட்டாபட் சாமியார் வந்திருக்கிறார், சாகாவரம் தருகின்றவர். இவனே போட்டான் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம். எக்கச்சக்க கூட்டம், கூட்டமா சரியான கூட்டம், பெரிய வரவேற்பு. மந்திரியிலிருந்து ராஜாவிலிருந்து சுல்தான் இருந்து ஒத்தம்பாக்கி கிடையாது, அத்தனை பேரும் மேடையில் ஆஜர். என்ன எல்லாருக்குமே ஆசை? என்ன ஆசை? சாதாரணமா இருக்கிற வழி சொல்ல வந்திருக்கா? அது என்ன மதமா இருந்தா என்ன? இந்து மதமா இருந்தால் என்ன? இஸ்லாமிய மதமா இருந்தால் என்ன? கிறிஸ்துவ மதமா இருந்தால் என்ன? எம் மதத்தினருக்கும் பொதுவான கருத்து அல்லவா சாகாமல் இருக்க வேண்டும் என்று? பய கட்டிக்காரன் பழைக்க தெரிஞ்சவன். அன்பர்களே, உங்களுக்கு என்ன வேண்டும்? ஜே 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 ஜென கூட்டம், ஜனத்திரள். சாகாமல் இருக்க வழி சொல்ல வந்திருக்கார், விடக்கூடாது. சாகாமல் இருக்க நீங்கள் வழி சொல்வீர்களாமே, அந்த வழியை தெரிந்து கொள்ள வந்திருக்கிறோம். நிச்சயமாகவா? ஆமா. யாருக்கெல்லாம் சாக வேண்டாமோ அவளெல்லாம் கையை தூக்குங்கள். அவன் ரெண்டு கையை தூக்கிட்டு அழறான். ஏண்டா அழற? ராவணன் நான் பிறக்கலையே, பிறந்திருந்தா 20 கையை தூக்கிருப்பேனே. ரெண்டு கையை தூக்கினா இன்னும் 18 கை இல்லைன்னு குறைப்படுறான். சாகாம இருக்கிறதுல அவ்வளவு ஆசை. நீங்கள் எல்லாம் சாகாமல் இருக்க விரும்புகிறீர்களா? ஆமா. அப்ளிகேஷன் $5. பக்கத்தில் இருக்கிறத கொடுத்தான், கடன் வாங்கினா $10 கொடுத்தான், ரெண்டு அப்ளிகேஷன் பாருங்க கொடுமா ஒரே ஆளுக்கு. சாகாம இருக்கணுமே, பணம் போட்டு $10 அப்ளிகேஷனை நிரப்பி நாளை தினம் என் காரியதர்சியினை கொடுத்து விடுங்கள். மேடை ஒட்டி இறங்கி போட்டு அவன் அப்ளிகேஷன் பிச்சுக்கிறான். ரெண்டு அப்ளிகேஷன், ராத்திரி தூங்கல. எல்லாத்தையும் பெயர், தகப்பனார் பெயர், தாயின் பெயர், தற்பொழுது வயது, பிறந்த போது அவன் அப்பனுக்கு வயது, ஏதாவது இருக்கணுமே. அப்ளிகேஷன் வரும், சும்மா இருக்க முடியுமா? எல்லாத்தையும் போட்டு கையெழுத்து. எத்தனை விதமாக உன்னால் கையெழுத்து போட முடியுமோ அத்தனை கையெழுத்துகளையும் போடு. எல்லா கையெழுத்தையும் போட்டு அப்ளிகேஷன் ரெடி. $5 கொடுக்கணும். அடுத்த நாள் கிட்டத்தட்ட $1 மில்லியன் கோலாலம்பூர்ல மட்டும் இருக்கு வசூல். $1 மில்லியன் வந்த உடனே நேரம் என்ன பண்ணா, முதல் நாளே கலெக்ஷன் ஆயிடுத்த சிங்கப்பூர் போனான். ஃப்ரீ போர்ட், சின்னதா ஒரு டெக்கோட்டா பிளைட் ஒன்று விலைக்கு வாங்கினான். பர்மிஷன் வாங்கிட்டான். சிங்கப்பூர்ல மைதான ஓரமா நிறுத்தி நான் வண்டிய, அனைவரும் சிங்கப்பூருக்கு வந்து விடுங்கள். பதில் அங்கு சொல்லுகிறேன். ஒரு $25,000 சின்ன டக்கோட்டா. இவனுக்கே வண்டி ஓட்ட தெரியும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணான். புறப்பரில் சுத்தின் இருக்கு, மெல்ல திறந்து வச்சான்.
போய் ஒத்தான அழுத்தா வண்டி கிளம்பு. ஜனத்திரள் கூட்டமான கூட்டம், வழி சொல்லுங்கள், அவசரப்படாதீர்கள். மைக்க கையில் எடுத்துனா, நீங்க எல்லாரும் அப்ளிகேஷன் கொடுத்தவங்க தானா? ஏதாவது போய் உண்டா? இல்ல, எல்லாரும் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம். எவ்வளவு? $5. சட்டினா கொடுத்திருக்கியா? உங்க அப்பா மேல ஆணையா? உங்க அம்மா மேல ஆணையா? கொடுத்திருக்கியா? கொடுத்துருக்கோ. இப்போ சொல்லுகிறேன் பதில். ஒரு காலத்துக்கு பிள்ளைக்குள்ள வச்சுட்டான், ரெண்டாவது காலையும் வச்சுட்டான், சாகாமல் இருக்க வேண்டுமா? ஆமா ஆமா ஆமா. பிறவாமல் இருந்து விடுங்கள். வண்டியை விட்டான் சவார். அத்தனை பேரும் ஏமாந்து, அதுல ஒரு சில பேர், சார் என்ன தத்துவம் சார்? என்ன இந்த அசட்டு பையத்தான் அசட்டு தந்த வெள்ள காமிக்க முடியுமா? என்ன தத்துவம் சார்? சொன்னாலும் சொன்னார் ஒரு வார்த்தை, கரெக்ட் போயிட்டான். என்ன ரெண்டு அப்ளிகேஷன் வாங்கினவன். பிறவாமல் இருப்பதற்கு என்ன வழி? அது சொல்ல முடியுமா யாரால? அதை சொல்லுவதற்கு ஞானிகளால் மட்டுமே முடியும். அந்த மெய்யான பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும். மெய் என்பது என்ன? தமிழிலே இந்த உடல் இருக்கிறது அல்லவா உடல். இந்த உடலை தமிழ் படித்தவர்கள் கூறுவார்கள் மெய் என்று. மெய் சோர வந்தான், மெய் உருக பாடினான் என்றெல்லாம் கூறுகிறார்களே, இந்த உடலுக்கு மெய் என்று கூறுவார்கள். யார் கூறியிருக்கிறார்கள்? படித்தவர்கள், பண்டிதர்கள், புலவர்கள், அறிவாளிகள், ஆத்ம போதனை செய்யக்கூடிய உண்மையே நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் இந்த சரீரத்தை பார்த்து தமிழிலே மெய் என்று கூறினார்கள். இது மெய்யா? இந்த தாரிணியில வாழக்கூடிய வாழ்வு ஒரு வானவில் போலானது. பார்ப்பதற்கு ரம்யமாகவும் அழகாகவும் தெரிகின்ற வானவில் ஒரு சற்று நேரம் தான் இருக்கக்கூடியதே தவிர நாள் முழுவதும் இருக்குமோ? அது போன்று இந்த வாழ்க்கை, இந்த வாழ்வு பார்ப்பதற்கு இனிமை போன்று காணப்படுகிறதே தவிர ஒரு நாள் நாம் அதை விட்டு செல்லத்தான் வேணும். செல்லுகின்ற பொழுது கூட எதை எடுத்துச் செல்லுவோம்? நாம் செய்த நல்வினை தீவினைகள் தான் நம்மை பின்தொடருமே தவிர இந்த பேங்க் டிபாசிட்டும் காதிருந்த ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே என்றார் பட்டின தடிகள். ஒரு பொத்தானையாவது எடுத்துட்டு போறியா? சிங்கப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வந்திய ஆசைய. ஒரு பொத்தம், சாதாரண பொத்தம், கிளகிழப்ப வாட்ச், இடுப்புல ஒரு வாட்ச், கையில ஒரு வாட்ச், பாக்கெட்ல வாட்ச், ஏதாவது ஒரு வாட்சுக்கு டியூட்டி கொடுத்தா போருமே. ஏதாவது ஒண்ணு வருமா கூட? தெருவில் போய்கின்றே இருக்கார் பட்டினத்தாடிகளால். ஒரு வீட்டில ஒரே சத்தம், அழுகை சத்தம், அனைவரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். இவர் அங்கு போனார், சிரித்தார். அழற வீட்டில் போய் சிரித்தார். அழற சும்மா இருப்பான? காரணம், அந்த வீட்டு எஜமானன் இறந்து விட்டான். செத்தவனை நினைத்து 10 பேர் அழ, இந்த மத்தவன் வந்து அங்கே சிரிக்கிறான். நெத்தன ஆத்திரம் வந்தது. யோ பரதேசி, பையா இங்க? ஏன் ஐயா, எதற்காக சிரிக்கிறீர்? நீங்கள் எல்லாம் எதற்கு அழுகிறீர்கள் என்று கேட்டார் பட்டினத்தாடிகளா. இந்த வீட்டு எஜமானன் இறந்து விட்டான், அவன் நல்லவன், அவனை செத்து விட்டானே என்று நினைத்து அழுகிறோம். நான் ஏன் சிரிக்கிறேன் தெரியுமா? செத்த பிணத்தை கண்டு இந்த சாகும் பிணங்கள் அழுகின்றனவே என்று நினைத்தேன், சிரித்தேன். அழறவனாவது நாமும் செத்து போதும் நினைக்கிறவனோ? கிடையாது. செத்த பிணத்தை கண்டு சாகும் பிணங்கள் அழுகின்றனவே என்று நகைத்தேன் என்று கூறினார் அடிகளார். ஒரு சமயம் ஆண்டவன் நாரதரை அனுப்பினார். மை டியர் நாரத், கம் ஹியர். எஸ் சார். வாட்ஸ் தி கிரேட்டஸ்ட் வண்டர் இன் மை கிரியேஷன், கேன் யூ ஃபைண்ட்? இந்த உலகத்திலே என் படைப்பிலே ஒரு அதிசயம் இருக்கிறது தெரியுமா உனக்கு என்றார். லெட் மீ டு இட், இறங்கினார்கள். நேர அடையாறு போனார் மெட்ராஸ்ல. யாரே நாரது? இங்க ஏதாவது அதிசயம் உண்டா? 700 ஆண்டுகள் மேல் வயது நிரம்பிய ஒரு ஆலமரம் இருக்கு. பார்த்தா தியோசாபிக்கல் சொசைட்டி மத்தியில டூரிஸ்டுகளுக்கெல்லாம் எந்த நேரம் சரிபடாதோ அந்த நேரத்தில் மட்டும் கேட்டை திறந்து வச்சு அப்படி ஒரு ஆலமரம் இருக்கு. போய் பார்த்தார். இவர் என்ன டூரிஸ்டா மேல பறந்தார், உள்ள இறங்கினார். ஃப்ரீ போர்ட் இவருக்கு மட்டும். அப்படியே பிறந்தார், ஆக்ரா போய் இறங்கினார். இந்த ஊரில் ஏதாவது அதிசயம் உண்டா? தாஜ்மஹால்,
என்ன பில்டிங்? வேற இந்தியாவில் ஏதாவது அதிசயம் உண்டா? குதுப் மினார், இவர் அங்க போனார். வேற எவரெஸ்ட், அதையும் பார்த்தார். The highest peak of the universe. ரொம்ப கலப்பா இருந்தது. குளிக்கலான்னு புறப்பட்டார், பறந்தார். கனடாவுக்கும் அமெரிக்காவுக்குள்ள பார்டர்ல இறங்கினார். பேர் என்னன்னா நயாகரான். The waterfalls பார்த்தார். என்ன waterfalls, பத்தாத waterfalls. எங்கேயோ தெரியாம ஒரு லீக்கேஜ் இருக்கு, வந்து விழுந்துகிட்டு இருக்குன்னு நினைச்சார். உலகத்திலேயே பெரிய நதி நைல், உலகத்திலேயே பெரும் விஸ்தீர்ணம் உள்ள காடுகள் அமேசான். இப்படி 9, 10, 11, 12 அதிசயங்களை கண்டார், திரும்பினார் ஹெவன். My lord, I have found. You told me only one. I have found about more than 12. What are they? Alavaram. அமேசான், தாஜ்மஹால், எவரெஸ்ட், குதுப் மினார், நயாகரா. ஹே, நிறுத்துடா. நான் உன்னை கேட்ட, நீ ஒன்னு சொல்ற. I told you to find out the only one wonder which is the greatest of all. There is only one. சரி, மறுபடியும் போறேன். போய் வா. தெரிந்து கொள்ளும் வரையில் இறைவனும் விடமாட்டான். இறங்கினார். இறங்கின உடனே நேர மலேசியாவில் கோலாலம்பூர்ல இறங்கின ஆபீஸ், விஜிலன்ஸ் ஆபீஸ். அங்க போன உடனே 10 நாளைக்கு முன்னால ஒரு பொருள் காணவில்லை. இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. கை ரேகையெல்லாம் வச்சு பார்த்து, இந்த ரேகை, இந்த ரேகை, இந்த ரேகை, ரேகையெல்லாம் பாக்குறாங்க. இது என்னன்னு கேட்டா, நாரதர் சூட்டலாம் மாட்டேன்டார், வேற வேஷம் போட்டுட்டார். மனுஷனே எவ்வளவு வேஷம் போடுறான், அவர் படப்படாது. போய் இறங்கினார். இது என்ன, ரேகையை வைத்து நாங்கள் கண்டுபிடித்து விடுவோம் என்றார்கள். அது எப்படியா முடியும் சார்? ஆண்டவன் படைப்பில் ஒரு ஆச்சரியம் இருக்கு, உங்களுக்கு தெரியாது இல்ல. என்ன, ஒரு மனிதனுடைய இடதுகை பெருவிரல் ரேகை மாதிரி இன்னொரு மனிதனுடைய இடதுகை பெருவிரல் ரேகை அமையாது. அது தனித்தே நிற்கும், கண்டுபிடித்து விடுவோம். Is it? It is. I found. ஓடினார், கண்டுபிடிச்சுட்டேன். ரேகையினர், உன் ரேகையை தான் பார்க்கணும். உங்க ஒப்பண்ட கொண்டு காட்டு பிரம்மதேவன், பார்க்கட்டும். உன் தலையில பார்க்க. I don't want any certificate of my own creation, my dear. என்னுடைய படைப்புக்கு நீயே எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம். என் படைப்பிலே ஒரு அதிசயம் புதைந்திருக்கிறது, போ. மறுபடியும் வந்தார். மூன்றாம் முறை தோல்வி அல்ல, வெற்றியுடன் திரும்பினார். எதிரே நின்றார். ஆண்டவன் கேட்கிறா, நாரதரே கண்டுபிடித்து விட்டீரா? பதில் சொல்லவில்லை, கைகட்டி வாய் புதைத்தான். கண்டுவிட்டீர் என்று புரிந்து கொண்டேன் என்றார். எப்படி என்றான், நீ வாய் மூடி இருக்கிறேரே அதுவே போதும். கண்டார் பிண்டிலர், உன் முகம் தெரிவிக்கின்றதே, உன் வதனம் தெரிவிக்கின்றதே, உன் எண்ணம் தெரிவிக்கின்றதே, உன் நடை தெரிவிக்கின்றதே, உன் அசைவுகள் தெரிவிக்கின்றனவே. இருப்பினும் சொல், மை லார்ட், எ மேன் இஸ் டெட். The dead body is being carried by 4 persons to the funeral place. The person who is actually carrying the dead body does not realize even at that time that he is also going to die. This is the greatest wonder of all. ஒரு மனிதன் இறந்து விட்டான். அவனுடைய அவனை பாடையிலே வைத்து நால்வர் சுமந்து செல்லுகின்ற சுடுகாட்டை நோக்கி சுமக்கின்ற இவன் பணம் என்ன கணம் கணக்கிறது என்று நினைக்கிறான். தவிர தன்னையும் ஒருவர் இப்படி சுமப்பார்கள் என்று மறந்து விடுகிறான். இதுதான் உன் படைப்பிலே உள்ள ஆச்சரியம் என்று கூறினார். அப்பேற்பட்ட ஆச்சரியத்தை தெரிந்து கொள்வதற்குத்தான் சத்தியம், அந்த உண்மை, மெய், அந்த மெய்யை படித்த புலவர்கள், பண்டிதர்கள், அறிவாளிகள் இந்த உடலை பார்த்து கூறினார்கள், இதை போய் மெய் என்று. இதுவா மெய்? இந்த சரீரம் அழியக்கூடியது, அழியக்கூடிய சரீரத்தை அது பொய்யல்லவா? பொய்யான ஒன்றை இப்படி படித்தவர்கள் மெய் என்று கூறலாமா? கூறினார்களே, கூறுகிறார்களே. ஏன், பெரியவர்கள் வாக்குல அவச் சொல் வராது. அவர்கள் நல்லதைத்தான் சொல்லுவார்கள். இருக்கட்டும் ஐயா, நல்லதை சொல்வதற்காக இல்லாத ஒன்றை இருக்கு என்று கூறலாமா? அது பொய் அல்லவா? சரீரமோ அழிந்து போகக்கூடியது, இது பொய், பொய்யான சரீரம். இந்த பொய்யை அவர்கள் எப்படி மெய் என்று கூறலாம்? ஏன் சால்ஜாப்பு கூறுகிறேன், பெரியவர்கள் வாக்கிலே நல்லவைகள் தான் பேசுவார்கள் என்றால் அதற்காக பொய் கூற வேண்டிய அவசியமா? ஒரு விஷயம்,
நம்ம வீட்டுக்கு ஒரு பெரியவர் வரார், அரை மணி ஒரு மணி பேசிட்டு இருக்காரு, காப்பி டீ கொண்டு கூட சாப்பிடுறாரு. புறப்படுற போது அப்ப நான் வரட்டுங்களா ஐயா, அவர் செய்ய காரியம் போற காரியம், அப்ப நான் போட்டுங்களா ஐயான்னு சொல்றாரா, அப்ப நான் வரேனுங்க. குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போற போது அம்மா நான் பள்ளிக்கூடம் போறேன், அடே போறேன்னு சொல்லாதரா, போயிட்டு வாரேன்னு சொல்றா. ஏன்னா போறேன்னு சொன்னா அது அவச்சொல், ஒருவேளை வருமோ வராதோன்னு சந்தேகம் இவளுக்கு. ஆகையால் நான் வரேன் ஐயா, நான் வரேன் ஐயா. இவர் செய்கின்ற காரியம் போவது, சொல்லுவதோ வருகிறேன் என்று, இதுதான் ரகசியம். அது போல இந்த சரீரம் பொய் என்று சொல்ல அவர்கள் மனம் இடம் கொடுக்கவில்லை, மெய் என்று உடைத்த. ஏன் இந்த ஊர்ல எப்படி பழக்கமோ தெரியாது, இன்னைக்கு தானே வந்திருக்கேன், பத்து நாள் தெரிஞ்சுக்குவேன். கரியா வியாபாரம் உண்டு கிராமந்திரங்கள்ல. தமிழகத்திற்கு வந்தீர்களானா பார்க்கலாம், வீட்டிலே அமர்ந்திருப்பாள் அம்மா, வீட்டுக்காரர் மட்டும்தான் ஆபீஸுக்கு போற காலம் உண்டு. இவ சமயக்கட்டில் உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருப்பா, வாசல்ல ஒத்தி கத்திரிக்காய் வச்சுக்கிட்டு போறா, கத்திரிக்கா 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 கத்திரிக்கா. இந்த அம்மாவுக்கு அன்னைக்கு குழம்புல ஏதாவது போடணும், வீட்டுக்காரர் வர நேரம் பிள்ளைய கூப்பிட, தம்பி ஏம்மா இந்த கத்திரிக்காய் காரிய கூப்பிடு, வாசல்ல போவான், ஏ கத்திரிக்கா வாங்க, அவ பேரு கத்திரிக்காயா, அவ பேரு இவளுக்கோ தெரியாது, இந்த அம்மாவுக்கும் தெரியாது, கத்திரிக்காய் காரிய கூப்பிடணும் உடனே, ஏ கத்திரிக்கா இந்த வரையா திரும்பி வருவா. அவ பேரு கத்திரிக்காய் இல்லை, ஆனால் கத்திரிக்காவை அவள் சுமந்து கொண்டு இருப்பதனால அவ பேரும் கத்திரிக்காயா ஆச்சு. அதுபோல மெய்யான ஆன்மாவை உடலானது தாங்கிக் கொண்டிருக்கிற காரணத்தினால, பொய்யாக இருப்பினும் சுமந்து கொண்ட காரணத்தினாலே இதுவும் மெய் என்று பெயர் பெற்றது, ஆகையால் மெய் என்று சொன்னார்கள். அப்பேற்பட்ட மெய் இருக்கிறது, அதுதான் உண்மையான பொருள். அந்த மெய்யான பொருளை எவர்கள் தெரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் மறுபடியும் இந்த ஜனனம் முதற்கண் விளங்குகிறார். மெய்யான பொருளை எடுத்து காட்டியவர் அனுபவித்தவர் மெய்ப்பொருள் நாயனார், அவருடைய சரீரத்தை எடுத்துக் கொள்ளுவோம். சுவாமி இந்த நாட்களிலே வைணவத்தையும் சைவத்தையும் கலந்துதான் பேசுவதாக உத்தேசம் என்றால், ஹரியும் விஷ்ணுவும் வேறு என்று நாம் எண்ணியிருக்கிறோம், இல்லை இருவரும் ஒருவரே. அரிய சிவன் ஒண்ணு, அரியாத்தம் வாயில மண்ணுன்னா அவைப்பாட்டி என்ன அர்த்தம், இந்த தெரிஞ்சுக்காத வாயில மண்ண போடணும் அர்த்தம், அதான் நமக்கு கை வந்த பழக்கமாச்சே, பிறர் வாயில் மண் போடுவது அதல்ல. அரியும் சிவன் ஒன்று, நீ தெரிந்து கொள்ளக்கூடிய பிரம்மம் ஒன்றுதான், அறியும் சிவன் ஒன்றே. அறியாதவன் வாயில் மண்ணுனா இரண்டு கருத்து, அரி ஆதவன் வாயில் மண்ணு, அறியாதவன் வாயில் மண்ணுங்கிற பிரிச்சால் அரி ஆதவன் வாயில் மண்ணு, தெரிந்துகொள் அரி தெரிந்துகொள் ஆதவன் என்றால் ஆறாவது அதனால் அந்த கண்ணன் ஒரு நாள் மண்ணை எடுத்து தின்றானே, அவன் தாயானவள் வாயை திற என்று சொன்னவனே திறந்தான், சகல புவனங்களும் அவன் வாய்க்குள் திரிந்தனவே, ஆகையால் ஆதவன் வாயில் மண்ணு. இங்க ஒருத்தன் கேள்வி கேட்டான் எங்க ஊர்லயே, அதான் நம்ம ஊர்ல, சாமியார என்ன பொருடா விடுறேன்னா, வாப்பா என்ன பொருடா கண்ணன் கதை சொல்றேன்னு சொல்லி ஊரையா ஏமாத்துறேன்னா, நான் ஊரையே மாத்திரவன், ஊரை ஏமாத்திரவன் இல்ல, சின்ன திருண்டு வாயில உலகம் எல்லாம் தெரிஞ்சுதா என்னையா விடுற, கயிறு திரிக்கிறியான்னு. ஒருவேளை இங்க ஏதாவது ஒரு மாதிரி கேள்வி கேட்கிற ஜீவன் இருந்தா பதில் இன்னைக்கே கொடுத்துடுறேன், இத்தினுண்டு வாயில உலகம் கூட தெரிஞ்சதுன்னு என்ன கதை, எவனோ எழுதி வச்சா நீங்களும் விட்டு எல்லாரும் நம்பிட்டு பத்தாம் பதிலி கதை, எல்லாம் ஏமாத்திரத்துக்கே வந்த கதைகள் இதெல்லாம், ஏன் மாத்திரத்துக்கு வந்த கதைகள் இன்னைக்கு விடுறா. அவனுக்கு விளக்கம் கொடுத்தேன், அதே விளக்கத்தை திருப்பி தருகிறேன். சினிமாக்கு போறோம், நமக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் ஆச்சு, பத்தடிக்கு பத்தடி ஸ்கிரீன் ஸ்கொயர் ஃபீட், பத்தடிக்கு பத்தடி வெள்ள துணி, வாத்தியார் நடிச்ச படம் வேற, போறான் படம் பார்க்கறான், உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு பேர், அதுல கதாநாயகர் 747 லேட்டஸ்ட் ஜம்போ ஜெட்ல ஏறார். நல்லா கவனிங்க, பத்தடிக்கு பத்தடி மொத்தம், பத்தடி நீளம் பத்தடி அகலம்,
இந்த ஜெம்போ ஜெட் கிட்டத்தட்ட 450 பேரை சுமக்க கூடியது. அதனுடைய நீளம் கிட்டத்தட்ட ஒரு 250 அடி இருக்கும், அகலம் 22 அடி, 200 அடி நீளம், 22 அடி அகலம் உள்ள அந்த ஜெம்போ ஜெட்டு இந்த 10 அடிக்குள்ள தெரியுதே. எப்படி எப்படி போனா போறது? அந்த பிளேன் ஏறினா பிளேன் புறப்பட்டாச்சு, ஆனா ஸ்கிரீனை விட்டு வெளியிலே போக மாட்டேங்குது, அங்கேயே தெரியுது. ஆனா பிளேன் பறக்குது சார், என்ன ஸ்பீடு பாருங்க சார் அப்படிங்கிறானே தவிர, அவ்வளவு வேகமா புறப்பட்டு ஸ்கிரீனை விட்டு வெளியே போக வேண்டாம், போல அங்கேயே நிக்குது. இது எப்படி? சினிமாக்கு போன நாட்டு கொடுத்தான் அந்த காலத்தில் பயாஸ்கோப் பேர். அது சினிமாக்கு போனா அது ஒரு விதமான டிடெக்டிவ் படம், துப்பறியும் படம். ஒரு பொம்பளைய காட்டினான் முதல்ல, முழுசா காட்டல, கால் மட்டும் காட்டுறான். டிடெக்டிவ் படம்லாம் முதல்ல காலில் தான் ஆரம்பம். காலில் செருப்பு போட்டிருக்கா, சிங்கப்பூர் செருப்பு. நடந்து வரா, கொஞ்சம் கொஞ்சமா கேமரா மேல போகுது, இப்ப இடுப்பு தெரியுது, இடுப்புக்கு மேல கேமரா நழுவுறது. ஒரு கார் வந்து குறுக்கனுக்கு மூஞ்சி தெரியறதுக்குள்ள கார் வந்து போச்சு. அடுத்த சீன் இந்த பைய பார்த்தோம், இந்த பொம்பளை மூஞ்ச பார்க்கணும்னு நினைச்சேன், இந்த கார் வந்து கெடுத்து கொடுத்த. அடுத்த நாள் வந்தான், மறுபடியும் டிக்கெட் வாங்கினா போனான். அதே சீன், அதே மாதிரி கார் வந்தது, ஏன்னு போயிட்டான். மூணாம் நாள், நாலாம் நாள், இப்படி 20 நாள் விட்டல. இந்த டிக்கெட் கிடைக்கிறதுக்கான வாசல்ல கேட் கீப்பர் அவனே அறிமுகமாயி போச்சு. ஏங்க என்னங்க தினம் வரீங்க, அந்த பர்டிகுலர் சீன் முடிஞ்ச உடனே எழுந்து போறீங்க, என்னங்க போய் சொல்லி அவங்கள்ட்ட நாளைக்கு வரப்போறேன், அந்த கார் வந்தது பிச்சு விடவேண்ணா, தினம் கார் வருது. இப்படி படம் பார்க்கறவனுக்கு புரியுமா? அவன் சில பேர் படம் பார்ப்பான், இங்கிலீஷ் படம், இந்த மெட்ரோ கோல்டன் மேயர்னு ஒரு படம், எம்ஜிஎம் பிக்சர்ஸ், இங்கிலீஷ் பிக்சர். அவன் எந்த படம் ஆரம்பிச்சாலும் ஒரு சிங்கத்தை காட்டுவான் முதல்ல, அது உருமும், எம்ஜிஎம்னு ஒரு ரவுண்ட் வரும், அப்புறம் தான் படம் ஆரம்பம். இந்த பைய போய் உக்காந்துட்டான், புது படம் அன்னைக்கு தான் வந்திருக்கு கோலாலம்பூருக்கு, ரிலீஸ் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் கோலாலம்பூர் தான், போய் உக்காண்டான். இந்த சிங்கம் உரிமத்தே சீந்த பிக்சர்லாம் எழுந்து போயிட்டான். பத்தடிக்கு பத்தடிக்குள்ள வர பிளேன் வெளியே ஓடுதா? ஆறு, ஏரி, குளம், குட்டை, சமுத்திரம், வருவது, போவது, நிற்பது, பேசுவது எல்லாம் இருக்கு. அதுவும் வேண்டாயா? வீட்டுக்குள்ள டெலிவிஷன், 12 இன்ச் நேரம், 12 இன்ச் ஆகலாம். இப்ப லேட்டஸ்ட் இப்ப கனடாவில் பார்த்தேன், 2 மாசத்துக்கு முன்னால, பாக்கெட் வாட்ச் மாதிரி இருக்கு, அதுல டெலிவிஷன், டிரான்சிஸ்டரைஸ்டு டெலிவிஷன், சின்ன எத்திரோண்டு, 1.5 இன்ச்சுக்கு 1.5 இன்ச் சுமார் கையில கட்டிக்க வேண்டியது. டெலிவிஷன் தெரியும், பார்த்துட்டே போய் மோதலாம். அப்படி ஒரு அதிகமான சுகம் ஏற்பட ஏற்பட துக்கங்களும் விரைவில் வரும். சின்னது, இந்த 10 இன்ச்சுக்கு 10 இன்ச்சில் நீளமான ட்ரெயினை பார்க்கிறோம், குதிரை ஓடுது, ஆள் வரான், அடிக்கிறான், உதைக்கிறான், 1வது ஸ்கிரீன் விட்டு வெளியே போக மாட்டேங்குது. கேட்டேன், மனித அறிவினாலே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சாதனத்திலே இத்தனையும் நீ பார்ப்பாயானால், இவ்வளவையும் படைத்தாலே அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று எழுத்துக்கெல்லாம் முதன்மையாக விளங்கக்கூடியது எப்படி ஆவோ, அவர் பேர் உலகத்திற்கெல்லாம் முதன்மையாக விளங்கக்கூடிய ஆண்டவன், அவன் சிறுவாயிலே இதை காட்ட முடியாதா என்று கேட்டேன். பதில் உரைக்காமல் சென்று விட்டான். அப்பேற்பட்ட மெய்யான பொருளை தெரிந்து கொள்வதற்கு எத்தனையோ வழிகள் இருப்பினும், நல்லதொரு ஆசானை பெற்று, குருவை பெற்று, அவன் மூலமாக தெரிந்து கொள்வதுதான் நியாயம். புலவர்கள், பண்டிதர்கள், படித்தவர்கள் என்ன அர்த்தம் சொல்லுவாங்க தெரியுமா? கைத்தல நிறைய அப்பமோட அவல் பிரி, கையில பழம் வச்சுட்டு இருக்காராம், இந்த பழம் எங்கிருந்து வந்ததுன்னு கதை சொல்றாங்க. ஒரு சமயம் நாரத முனிவர் ஏதோ பூலோகத்தில் இறங்கி ஒரு மாம்பழம் பறிச்சுட்டு போனாராம். கதை கைலாயத்துக்கு போனாராம், ரொம்ப பஞ்சாங்க, சோத்துக்கு வழி கிடையாது அப்படின்னு என்ன இவங்களுக்கு கரமேஸ்வரன் வாகனத்துக்கு பயத்தோட போனார்.
அண்ணா பிள்ளையார் உட்கார்ந்தாரா, தம்பி முருகன் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் பயத்தை போட்ட உடனே ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. எனக்குதான் பழம், எனக்குதான் பழம். உடனே அவங்க அப்பா கூப்பிட்டு, பிள்ளைங்களா சண்டை போடாதீங்க, என் ஆளுதே என் பிள்ளைகளுக்கு ஏன் இப்படி கலகத்தை உண்டு பண்ணு, நீ கலகம் பண்ணணும்னு உடனே படிச்சே என் வீட்டுக்கே வந்துட்டியே. கோர்ட்ல சில பேர் என்ன பண்ணுவான், இவனுடைய சிபாரிசுனால சில பேருக்கு அமீனா உத்தியோகம் வாங்கி கொடுப்பான். அந்த பையன் இவன் வீட்டையே ஜப்தி பண்ண வருவான். நீ என் வீட்டிலே வாங்கி விட்டியே, என்ன நியாயம்? சரி கணேஷா, டேய் முருகா, வாங்கடா ரெண்டு பேரும் போனா போய் சண்டை போடாதீங்க, ஆளுக்கு பாதி. உடனே முருக பிரமா சொன்னா அதெல்லாம் கொடுத்தா முஷா கொடு, சண்டை போட்டான். பிள்ளையார கட்டணும், நேற்று முஷா தான் வேணும், இந்த வெட்டது கட்டுறதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது, நான் வெஜிடேரியன் வெட்ட மாட்டேன் அப்படி நானும் இவன் அடிக்கடி நானும் சொல்லிட்டு போறேன். நீயாவது ஒரு நாளைக்கு சந்தை படிக்காத யாரு இந்த உலகத்தை முதல் முதல் சுத்திட்டு வரீங்களோ அவங்களுக்குதான் பழனாராம் பரமேஸ்வரன். மயில் மேல ஏறிக்கிட்டு முருகப்பெருமான் உடல்லாம் சுத்த போனாராம். அது வண்டியில பெட்ரோல் இல்லையோ என்னமோ லேட்டா போச்சு. கணேசன் அவங்க அப்பாவையும் அம்மாவையும் சுத்தி வந்தாராம். உடனே பழம் கிடைச்சு கொடுத்தான். அந்த பழத்தை வச்சிருந்ததுனால கை தலை நிலை கனிய போடுக இப்படி அருணகிரி பாடியிருப்ப. ஏன் தெரியுமா, அவரும் நானும் பிறந்தது ஒரே ஊரு, அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும். அவர் இந்த அர்த்தத்துல பண்ணிருக்க முடியாது, சத்தியமா கிடையாது. பின்ன கைத்தலத்திலே நிறை கனி என்று சொல்லுகிறார். நிறை கனி, கனி என்றால் என்ன? ரசம், முழுதும் ரசம். நிறை கனி என்றால் முழுதும் ரசம் என்ற அர்த்தம். அப்போ கொட்டை இல்லாத கனி, முழுது ரசம்னா கொட்டை இல்லாத கனி. கொட்டை இல்லாத கனி கிடையாது. நீங்க சொல்லுவீங்க எனக்கு தெரியுமே, சாமி வாயாப்பழம், அதுக்குள்ள விதை இருக்கு, அது உங்க அண்ணுக்கு தெரியாது. முத்தின வாழைப்பழத்தை பார்த்தா தர்ப்பணம் பண்ண மாதிரி எள்ளு உள்ள மாதிரி உட்கார்ந்துருக்கும் உள்ள. அதலையும் கொட்டை உண்டு, தோலும் உண்டு. தோலும் கொட்டையும் அற்றதுதான் நிறை கனி. முருகப்பெருமான் நம் மாதிரி உடல் எடுத்து தோல் உடையவன் அல்ல, நம் மாதிரி நரம்பும் எலும்பும் உடையவன் அல்ல, அவன் அனாதி வஸ்து. ஆகையினால நிறைந்த கனி என்பதை அருணகிரி இந்த இடத்துல முருகனை சொன்ன. அப்படி இல்ல, பிள்ளையார் கையில் இருக்கிற கனி முருகனா? ஆமா. எப்படி? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. முருகனுக்கு என்ன பெயர் தெரியுமா? கல்பத்ருமம் பிரணமதாம் கபதாருணாபம் ஸ்கந்தம் புஜத்வயமநாமயமேகபத்ரம் காத்யாயனி பிரியசுதம் கடிபத்தவானம் கௌபீன தண்டதர தட்சிண ஹஸ்தமீதே. துறவரம் பூண்டு ஞானியாக வாழ்கிறார். ஹே சுவாமிநாத கருணாகர தீனபந்தோ ஸ்ரீ பார்வதீஷ முக பங்கஜ பத்மபந்தோ ஸ்ரீசாதி தேவ கணபூஜித பாத பத்மவல்லீசநாத மமதே கராவலம்பம். அறிவின் வடிவமாக ஞானமாக இருக்கான். ஞானமாகவே இவன் விளங்குகின்றதுனால ஞானம் என்றால் என்னவென்று தெரிந்திருக்கிறோம். தெரிந்தவனுக்கு பெயர் பண்டிதன். ஆகையினாலே முருகனை நாம் ஞான பண்டிதன் என்று அழைக்கிறோம். ஞானம் என்றால் என்ன? அறிவு. ஒவ்வொரு மனிதனையும் படிக்கும் பொழுது ஆண்டவன் ஐந்து அறிவோடு ஆறாம் அறிவையும் கொடுக்கிறான். இந்த ஆறு அறிவும் ஒன்றோடு ஒன்று இணைந்தால் அவன் அறிவுகளே, அதுதான் அத்வைதம். பரமேஸ்வரன் தவறு இருக்கிறான் தனித்திறந்து. இந்த ஒரு சப்ஜெக்டுக்கு நான் பல திருப்புகளுக்கு போக வேண்டியிருக்கு. இன்னொரு திருப்புகள சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் என்ற பாட்டிலே சிரிப்பவர் தமக்கும் நெருப்பாகும் என்று பாடினார். சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் என்ற திருப்புகளிலே
திருப்புகை நெருப்பு என்று அறிவோம் நாம். சிரிப்பவர் தமக்கும் என்ன அர்த்தம் சொல்றாங்க? முருக பெருமானை தோத்திரம் பண்ணுகின்ற அடியார்களே, எந்த பயலாவது கேலி செஞ்சா இந்த துருப்புகள் அவர்களை நெருப்பாக எரித்துவிடும் என்று சொல்கிறார்கள். தப்பு. வைதாரையும் வாழ வைக்கும் தெய்வம் இந்த முருக பெருமான். கேலி பண்றவனுக்கு அறிவு சொல்லி புத்தி சொல்லுவானே போல எரிப்பானா? அவனே படைத்த அந்த குழந்தை தன் குழந்தைய தானே கறி சமைத்து சாப்பிடுவலா என்ற தாயாவது இவன் தாயிலும் சனப்பொழிந்தவனாயிற்று எரிப்பானா? என்ன சிரிப்பவர் தமக்கும் சினத்தவர் முடிக்கும். சினம் என்றால் கோபம். நிஜமா இந்த உலகத்துல கோபக்காரன் யாரு சார்? அந்த ஆள் ரொம்ப கோபக்காரன் சார். இதெல்லாம் அசட்டு கோபம். வீட்டுக்காரிய பார்த்தா சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். நம்ம கோபம்னா ஒரு கோபமா? கோபமே இல்லை. ரொம்ப கோபக்காரன் என்ன சொல்றேன், என்ன சார் ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா அந்த பயலுக்கு மூக்குக்கு மேல கோபம் வருதுங்கிறான். ஐயா, கோபம் மூக்குக்கு மேல வருமா? ஆனா சொல்றோமே, மூக்குக்கு மேல் கோபம் என்பது அந்த முக்கண்ணனுக்கு தான் பொருத்தம். காமனை எரித்தான், இந்த மூக்குக்கு மேலே உள்ள மூன்றாவது கண்ணை திறந்தால் அவனுக்கு கோபம் வந்து அந்த மூக்குக்கு மேல உள்ள கண்ணை திறந்துடும். அதுதான் மூக்குக்கு மேல கோபங்கிறான். அது பரமேஸ்வரன் ஒருத்தனுக்கு தான் முடியும். மூக்குக்கு மேல கோபம் என்ன அர்த்தம்? அங்க வந்து என்ன பிளாக் பண்ணுத கிடையாது. மூக்குக்கு மேலே உள்ள நெற்றிக்கண்ணை திறந்தான், காமனை அழித்தான். என்ன அர்த்தம்? அவனுக்கு காமன் என்று பெயர். மன்மதனுக்கு வெள்ளக்காரனுக்கும் காதல் உண்டு, மலேசியாக்காரனுக்கும் காதல் உண்டு, இந்தியனுக்கும் காதல் உண்டு, ஈழத்தவனுக்கும் காதல் உண்டு. இந்த காதல் என்பது எல்லோருக்கும் காமன். ஆகியால் அவன் பெயர் காமன். நெற்றிக்கண்ணான ஞானக்கண், அந்த ஞானக்கண்ணை திறந்தால் என்ன நடக்கும்? காமம் அழியும். மன்மதனை எரித்தான் என்று கருத்து கிடையாது. ஞானம் திறந்து விட்டவனுக்கு காமன் இருக்காது. காமத்தை அழித்து விடலாம். காமத்தை அழிப்பவன் ஞானி, ஞானி காமத்தை ஜெயித்தவன் என்று கருத்தியதவர தான் படைத்த மன்மதனையே அழித்து விட்டான் என்று கதை இருக்க முடியும். ஞானம் திறந்தவனுக்கு காமம் இருக்காது. அப்பேற்பட்ட காமனை சிரிப்பவர் தமக்கும், அவருக்கு கோபப்படவும் தெரியும், சிரிக்கவும் தெரியும். சிரித்தார் திருபுறம் எரித்தார், சினத்தார் காமத்தை அழித்தார். அப்படித்தான் கருத்து. கண்ணை திறந்தார், அதிலிருந்து ஆறு பொறிகள் புறப்பட்டன. ஞானம் என்பது ஆறு அறிவும் ஒன்றாக இணையப்பட்டது. ஆறு பொறிகள் புறப்பட்டன. சரவண பகவத்பவத்திலே தோன்றின ஆறு குழந்தைகள். ஆறு அறிவும் ஆறு குழந்தைகளாக உயர்வன் வந்தால் வந்தால் வாரி அணைத்தாள். ஆறையும் ஒன்றாக்கினாள். ஆறறிவையும் ஆறையும் ஒன்றாக்கியதனாலே அது ஞானம் பூரணமாகிறது. நாம் பெற்ற அந்த ஆறு அறிவையும் பயன்படுத்துவோமானால் நாம் ஞானிகள். அந்த ஞானிகளாகிவிட்டால் அந்த பண்டிதத்துவம் வருகிறது. ஞான பண்டிதன் வேறு யாரும் இல்ல, நம் உள்ளே நாமே இருக்கிறோம். அகம் பிரம்மாஸ்மி. உங்களுக்கு விளங்குதோ இல்லையோ, யாருக்காவது விளங்குமே? என்ன வெறும் கதையே கேட்டு கேட்டு உங்களுக்கு இன்னைக்கு பிள்ளையார் கதை சொல்ல போறான்னு எதிர்பார்த்தீங்க? கதை என்னைக்கு இருக்கிய ரகசியத்தை என்னைக்கு தெரிஞ்சுக்கவே? ஆகியனாலே அந்த ஆறு பொறிகள் புறப்பட்டு முருகன் இருக்கானே மயில் மேல ஏறிட்டு. ஞான பண்டிதன்னா எல்லாம் அறிந்தவன். எல்லாம் அறிந்தவனுக்கு அம்மா அப்பாக்குள்ள உலகம் இருக்குன்னு தெரியாதா? கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்களே. நீங்க தான் அவன் என்ன மயில் மேலே ஏறிட்டு ஊர் சுத்த போனானா? பிள்ளையார் மட்டும் அப்பா அம்மா சுத்திட்டு பழத்தை வாங்கிட்டாரான். பரமேஸ்வரனுக்கு ஒம்புள்ள ஒன்னும் ஆசடா இருக்கும், முட்டாளா இருக்கும், தெத்தியா இருக்கும். பரமேஸ்வரன் பெற்றதுக்கு இருக்க முடியுமா? ரெண்டும் ஒண்ணு போல இருக்கணும். விநாயக பெருமானுக்கு ஞான பண்டிதனே கிடையாது பேரு, முருகனுக்கு தான் பேரு. அந்த ஞானத்தை அறிந்த அந்த முருக பெருமானுக்கு தன் தன் தாய் தாய் தந்தையின் உள்ளே சகல பகவன்களும் அடங்கி இருக்கின்றன. அவனுக்கு தெரியாதா? பரமேஸ்வரனுக்கு பிறந்த குழந்தை ஒன்று முட்டாளாகவும் ஒன்று புத்திமானாகவும் இருக்க இயலுமா? பின்ன என்ன? ஆனா முருகன் தோத்து போனான் இருக்க கதை கதை விடுறான், கதை விடுறான். ரகசியம் என்ன? மயில் மீது ஏறி இவன் உலகத்தை சுற்றினான். உத்தரவு என்ன? உலகத்தை முதற்கண் சுற்றி வருகிறவனுக்கு இந்த பழம். விநாயகர் பார்த்தார் அண்ணா இல்லையா? உலகத்தை சுற்ற சொல்லிவிட்டான் என் தந்தை.
படைத்தவன் இவன் அல்லவோ? இவனுக்கும் பூர்ண பிரம்மமாக இருப்பது நாம் அல்லவோ? அதனால பிருத்திவிக்கு அதிகாரி பிள்ளையார் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பிருத்திவி என்றால் இப்பூவுலகம், பூவுலகத்துக்கு அதிகாரி பிள்ளையார். நன்னா கவனிங்க, இந்த உலகத்தின் வடிவே விநாயகனின் வடிவு. உலகம் என்பது நாமே. நம்மையே சுற்றச் சொல்லுகிறாரே என் தந்தை, சுற்றுவோம் அவனையும் சுற்றி நம்மையும் சுற்றி கொள்வோம். அந்த தத்துவத்தில் தான் பூமி தன்னையும் சுத்திக்கிட்டு சூரியனையும் சுற்றி வருது. இதான் சயின்ஸ். தன்னையும் சுற்றி கொட்டு சூரியனையும் சுத்தி வர தத்துவமே விநாயக பெருமானம். அப்பனை சுத்தினது அப்பன் சூரியன், இவன் பூமி. தன்னையும் சுற்றி அவனையும் சுற்றி ஆத்ம பிரதட்சணம், ஆத்ம சம்ஸ்காரம், அத்வைத பிலாசபி, சித்தாந்தம், ஒன்னஸ், தானே அது அகம் பிரம்மாஸ்மி. சரி, உலகத்தை சுத்தி போக தோத்து போயிட்டானா? இல்லை, திரும்பி வந்தான். உமையவள் கேட்டாள், முருகா உலகத்தை சுற்றி வந்தாயா என்றான். இல்லை அம்மா என்றான். அவன் ஒன்றும் லேட்டா வரல, லேட்டா வரல, கரெக்டா தான் வந்தான். ஏண்டா கண்ணா, உன்னை உலகம் பூரா சுத்தி பார்க்க சொன்னே, சுத்தி வந்தியா? தந்தையே, அன்னையே, சுத்தி சுத்தி பார்த்தேன், பார்க்கும் இடங்கள் எல்லாம் உங்களையே பார்த்தேனே தவிர என் கண்களிலே உலகம் புலப்படவில்லை என்றான் அவன். அல்லவா ஞானி, எங்கு பார்த்தாலும் தாய் சந்தையரான உங்களையே கண்டேனே தவிர நான் உலகத்தை காணவில்லை, ஆகையால் உலகத்தை நான் பார்க்கவில்லை என்றான். தாய் தந்தையின் உள்ளே அண்ணன் கணபதி உலகத்தை கண்டான், உலகமெங்கும் முருகன் தாய் சந்தையை கண்டான். பார்த்தான் பரமன், கணேசா பழம் வேண்டுமோ? தந்தையே, தம்பி ஜெயித்து விட்டான், இருந்தாலும் அண்ணன் ஜெயித்தேன் என்று வேண்டும். இந்த ஞான பண்டிதனை, இந்த ஞானத்தை யாராவது அசடர்கள் எடுத்து விடுவார்கள். முயற்சி செய்கின்ற பக்திமான்களுக்கே இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும். என் தம்பியே, எனக்கு பழம் கொடுத்து விடுங்கள் என்றான். நரம்பும் சதையும் தோலும் இல்ல, அறுவாய் ஒருவாய் உலகாய் இருக்க முடியாது. அந்த கந்தனும் பழத்தை உமையவளும் மகேஸ்வரனும் தூக்கி, கணேசா இந்தா வைத்துக் கொள் என்று அந்த ஞான பழத்தை கணபதிக்கு கொடுத்தார்கள். அந்த ஞானமாகிய முருகனை எப்பொழுதும் தன் கைத்தளத்திலேயே வைத்திருக்கிறார். ஆரறிவாகிய ஞானம், அறிவு, முருகப்பெருமாருடைய அருள் தேவை என்று யாருக்காவது இருக்குமானால் விநாயகனை வணங்கினால் தான் கிடைக்கும். ஏன்? அவன் எப்பொழுதும் அண்ணாவோடவே இருக்கிறான். கைத்தளத்திலே நிறைகனி எப்படி வந்தது? அப்பமோடு அவள் பொறி என்று நாம அர்த்தம் பண்ணும். அப்பம் அவள் பொறி, இந்த தேர்தல பிச்சைக்கார பட்சணம் நமக்கு தான் பிடிக்கும். ஆண்டவனுக்கு பசி ஏது, தூக்கம் ஏது, தாகம் ஏது, களைப்பு ஏது, விழிப்பு ஏது, உறக்கம் ஏது? கல்லாரின் புடைய வந்து நன்மறையார் அங்கம் முதற் கற்று கேள்வி வல்லார்கள். நல்வருக்கும் நக்கிருந்த பூரணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாவாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி அந்த வள்ளலுக்கு பசி உண்டோ? பொறி வேண்டுமா? பால் வேண்டுமா? பழம் வேண்டுமா? அப்பம் வேண்டுமா? பின்ன அப்பமாடு என்று அப்பநாடு அவள் என்று கருத்து. காவனை எரிக்கும் பொழுது ஒருபுறம் உமையவள், ஒருபுறம் மகேசன், அர்த்தநாரிய சுரூபமாகத்தான் பகவான் சங்கரன் எப்பொழுதும் காட்சி கொடுக்கிறான். கண்ணை திறந்த பொழுது இந்த ஞானக்கண் மூன்றாவது கண் ஒரு பாதி உமையவனுக்கும் ஒரு பாதி மகேசனுக்கும் சொந்தம். திறந்த உடனே ஆறு புரியுது, அப்பனோடு அவள் சேர்ந்தால் பொறி, அழைத்தால் அப்பனோடு அவள் பொறி என்று எழுதினார். அப்பேற்பட்ட பொறியான அந்த ஞான பழத்தை கைத்தளத்திலே வைத்திருக்கிறார். ஏ ஒன்பதரு தேனு மணி கசிவேகி ஒன்பதரு தேனு மணி கசிவேகி பொன் கடலில் என்ன முத துணர்வோரே இன்பரசத்தை பருகி பல கோலும் எந்த நுயிர் கதற உற்றருள்வாயே தம்பி தனக்காக வனத்தனை போனே தம்பி தனக்காக வனத்தனை ஓனே